Hey hi friends, இன்னைக்கு நம்ம ரொம்பவே ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன ஒரு டிராமாவை தான் பார்க்க போறோம். அதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கியூட் பாடிகார்ட். டோட்டலா 24 எபிசோட்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். இதோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா பணக்கார திமிரு பிடிச்ச நம்ம ஹீரோவுக்கு ஒரு நோய் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவ யாரோ ஒருத்தங்கள தொட்டானா அவனுக்கு அலர்ஜி வந்துரும். சோ இப்படி இருக்கும்போது இவன் ஒரு நாள் நம்ம ஹீரோயினை தொடுறான். அப்போ அவனுக்கு எதுவுமே ஆகல. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஒரு பயங்கரமான ஃபைட்டர். இது தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயினை அவனுக்கு பாடிகார்டா போட்டுக்கிறான். இதனால நம்ம ஹீரோவுக்கு 2 பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஒன்னு, அவனுக்கு இருக்கிற அந்த அலர்ஜி நோயால நம்ம ஹீரோயின் அவன் டச் பண்ணா கூட அவனுக்கு எந்தவித அலர்ஜியும் வராது. இன்னொன்னு, நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல யாரையுமே அவ வரவிட மாட்டான். ஏன்னா அவதான் பயங்கரமா சண்டை போடுவாள்ல. சோ இதுக்கு நடுவுல இவங்க பண்ற அந்த ரொமான்ஸ் காமெடி இதுதான் இந்த டிராமாவோட முழு கதையும். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானும் ஆல் வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கம்பெனிக்கு வெளியே நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. இவளோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிங்கு. சோ இப்படி நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு மேக்கப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லிப்ஸ்டிக் எடுத்துட்டு அங்க பக்கத்துல இருந்த ஒரு கார் கிட்ட வந்து அப்படியே லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு இருப்பா. அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இதை பாத்துட்டு இருந்தவன் அவனோட டிரைவர் கிட்ட வண்டியை கொஞ்சம் முன்னாடி எடு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவனும் எடுப்பான். அப்போ நம்ம ஹீரோயினும் லைட்டா பயந்துருவா. அந்த நேரத்துல அவளோட லிப்ஸ்டிக்கையும் கீழே போட்டுருவா. அப்புறம் உள்ள இருந்தவன் இறங்கி வரான். இவன் வேற யாரும் கிடையாது. இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. இவனோட பேரு ரோம். இவன் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. இவன் கம்பெனிக்குள்ள போலான்னு பார்க்கும்போது அந்த பக்கமா ஓடின 2 பொண்ணுங்க இவனை தள்ளி விட்டுறாங்க. சோ இந்த நேரத்துல நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயின் மேல விழுந்துடுறான். இந்த இடத்துல இவங்க 2 பேருமே அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு ரொமான்டிக் மூடுக்கு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவே ரியலைஸ் பண்றான், அச்சோ எனக்கு இருக்கிற நோய்க்கு நான் இவளை தொடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவளை டக்குன்னு தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்றான், மன்னிச்சிருங்க, நீங்க எங்க பாஸை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ள போகும்போது நம்ம ஜிங்கோட ட்ரெஸ்ல இருந்த ஒரு நூலு தெரியாம ஹீரோவோட ஷர்ட்ல மாட்டிக்குது. அப்படியே அவனும் அதை உள்ள வரைக்கும் இழுத்துட்டு போயிடுறான். இருந்தாலும் கடைசியில எப்படியோ அதை பார்த்து எடுத்து விட்டு போயிடுவான். நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு அந்த நூலெல்லாம் எடுத்து அவளோட கையில சுருட்டிக்கிட்டே உள்ள போவா. ஒரு நிமிஷம் நில்லுங்க, இங்க பாருங்க, உங்களால் தான் என்னோட ட்ரெஸ் இப்படி ஆயிடுச்சு. டேய், இது என்னன்னு பார்த்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பணக்கார திமிரோட பேசிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயினு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணாம், என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆனா நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம போயிருவான். இருந்தாலும் நம்ம ஹீரோயினு அவனை பிடிச்சு இழுப்பா. இங்க பாரு, இப்படி எல்லாம் பண்ணா அவனை பாப்பன்னு நினைக்காத, போய் வேற ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிருவான். இவன் உள்ள போன உடனே இவனோட தாத்தா என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ரோங்க, இதுக்கப்புறம் என்னால இந்த கம்பெனியை வழி நடத்த முடியாது. ஏன்னா என்னோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கு. சோ இந்த நேரத்துல எனக்கு அப்புறம் இந்த கம்பெனியை வேற யாரோ ஒருத்தங்க வழி நடத்தணும். அது ஒன்னால மட்டும் தான் முடியும். ஏன்னா நீ தான் என்னோட பேரன். இல்ல தாத்தா, என்னால இந்த பதவி ஏற்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டு ராஜினாமா கடிதத்தை காட்டிட்டு அங்கிருந்து போறான். எல்லாருமே ஷாக்கிங்கோட இதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கீழே நிறைய பொண்ணுங்க கூட்ட கூட்டமா நின்றாங்கல்ல. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டரோட புக்கை வாங்கிட்டு போறதுக்காக. அது மட்டும் இல்லாம அவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சவர், அவளோட சீனியர்னு கூட சொல்லலாம். சோ அவரை பாக்குறதுக்காக தான் இவங்க எல்லாருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ் வச்சுட்டு அவரை பாக்குறதுக்காக அப்படியே தவிச்சிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த புக்கை வாங்க வரும்போது இவ பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருப்பா. அவரை பார்த்து அவர்கிட்ட புக்கு வாங்கி அப்படியே சைனையும் வாங்கி அவர்கிட்ட நான் ஒரு ப்ரொபோஸ் பண்ணி அவர் அதுக்கு சம்மதிச்சு என்ன கிஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பா. ஆனா இங்க ரியாலிட்டியில இவ்வளவு மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. சோ இவன் நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்காது. சோ இந்த மாதிரி இவன் நின்றுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா தான் நம்ம ஹீரோவும் போறான். அப்போ ஃபர்ஸ்ட் நடந்த மாதிரியே இப்பயும் நம்ம ஹீரோயினை தெரியாம இடிச்சிடறான். அப்போ அவ கையில வச்சிருந்த அந்த புக்கை கீழே போட்டுறான். இந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட கம்பெனில வேலை செய்யற ஆளுங்க எல்லாருமே அவனை சுத்தி வளைக்கிறாங்க. எதுக்காக உங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி நம்ம ஹீரோவை போக விடாம அவனுங்க எல்லாரும் தடுத்துட்டு இருக்கும்போது கீழே இருந்த நம்ம ஹீரோயினோட புக்கு அங்க இருக்கிற எல்லாரோட காலையும் அடிபடுது. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் ஐயோ என்னோட புக்கு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டுட்டு இதுக்காக இவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தடுக்க வந்தா எல்லாருமே போட்டு வெளுத்து வாங்குறான். ஆக்சுவலா அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை தான் பிடிக்க வரானுங்க. ஆனா அது தெரியாம இவ எல்லாருமே போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. பாக்குறதுக்கு தான் நான் பொம்பளை, ஆனா நஜத்துல நான் ஆம்பள டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தரை விடாம எல்லாருமே அடிச்சு போட்டுறா. கடைசியில ஒருத்தருக்கு மூக்குல இருந்து ரத்தமே வந்துருது. அந்த பிளட் பார்த்த உடனே இவ மயக்கம் போட்டு நம்ம ஹீரோ மேல விழுந்துடுறா. இதை பாக்குற நம்ம ரோமோ அப்போதைக்கு அவ கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கிற அந்த நோயை நினைச்சுக்கிட்டு டக்குன்னு அவளை இவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒப்படைச்சிடறான். இப்ப அடுத்து நம்ம ஹீரோயினா ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து ஒரு பயங்கரமான காமெடி நடக்குது. நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருக்கிறதுனால அவ எப்படி படுத்துட்டு இருக்கான்னு அவளுக்கே தெரியல. சோ அவளை அப்படியே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பெட்ஷீட் எடுக்கலான்னு போறான். சோ அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து முழிக்க நம்ம ஹீரோவோட கையில அந்த பெட்ஷீட் எடுக்கிறதையும் பார்த்துட்டு இவ தப்பா புரிஞ்சுக்கிறான். இவன் எதுக்காக என்னோட பெட்ஷீட் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட மூஞ்சில ஒரு பஞ்சு விடலான்னு போறான். இதை தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவும் டக்குன்னு பின்னாடி போயிடுறான். அதுக்கு நடுவில் அவனோட அசிஸ்டன்ட் வந்து மாட்டிக்கிறான். பாவம், அவனுக்கு ஒரு கண்ணு உள்ளேயே போயிடுச்சு. பயங்கரமா கதறிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் ஜாரி தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் சாதாரண மனுஷங்க மாதிரி சண்டை போட மாட்டா, பயங்கரமா சண்டை போடுவா. இன்னும் சொல்ல போனா இவளுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறதாக கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இவன் நார்மலான ஹியூமன் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவ சண்டை போட்டு இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே தோத்தது கிடையாது. அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சு வை, அவன் நல்லா சண்டை போடுறா, அது மட்டும் இல்லாம எனக்கு அவ பாடி கார்டா கூட யூஸ் ஆகலாம். ஏன்னா அவளை டச் பண்ணும்போது எனக்கு எந்தவித சைடு எஃபெக்டும் வரல. சோ எனக்கு பாடி கார்டு ஒருத்தங்க இருக்கணும்னா அதுக்கு அவ மட்டும் தான் கரெக்டா இருப்பா அப்படின்னு சொல்லும்போது சொன்னதும் இவனும் ஓகேன்னு சொல்லுவான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல அவளோட அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பசங்களை பிடிச்சு வச்சுட்டு, டே நீங்களும் போயிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இங்க யாரா வருவா, இந்த இடமே காலியா இருக்கும்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே சில தற்காப்பு கலைகளை சொல்லி தருவாங்க. சோ அந்த கலையை கத்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும். சோ இவங்களும் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னா இவங்க எப்படி காசு சம்பாதிப்பாங்க, அதுக்காக தான் அவனுக்கு ரெண்டு பேரையும் பிடிச்சி நிறுத்திட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிற மாதிரி தெரியல, விட்டா போதுண்டான்னு போயிடறானுங்க. இப்ப அடுத்து நம்ம ஹீரோவையும் அவனோட அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி தனக்கு ஒரு பாடி கார்டா இருக்கிறதுக்கு அவளுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. இப்படி இவனுங்க வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட ஏரியாவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோக்கலா இருக்கு. இன்னர் வேர்ஸ் எல்லாம் காய போட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் தூக்கி ஊத்துறாங்க. சோ அந்த கொடுமை எல்லாத்தையுமே இவங்க ரெண்டு பேரும் தாண்டிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வரானுங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு, இங்க பாருங்க உங்களோட பொண்ணு பயங்கரமா சண்டை போடுறா, சோ அதனால அவ எனக்கு ஒரு பாடி கார்டா வேணும், அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், சம்பளத்தை பத்தி நீங்க கவலையே பட வேணாம், நான் நிறைய தரேன், அது மட்டும் இல்லாம நான் ஒரு சின்ன கம்பெனியோட ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவனோட தாத்தா கம்பெனியை விட்டு வெளியே வந்ததுக்கு காரணம், இதுக்கப்புறமும் நம்மளோட பரம்பரை சொத்தை நம்ம அனுபவிக்க கூடாது, நம்ம சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கான். அப்புறம் அடுத்து ஒரு சின்ன கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இவன் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா ஒரு பாடி கார்டுக்கு ரொம்பவே பல்கான ஆளை தான் பாப்பாங்க, அதுவும் ஒரு ஆம்பளைய. ஆனா நீங்க அவங்க எல்லாரையும் விட்டுட்டு எதுக்காக எங்க பொண்ணை சூஸ் பண்ணீங்க? அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க உங்க பொண்ணை இப்பதான் பக்கமா பார்த்தோம், ஆனா பார்த்த முத நாளே அவ பயங்கரமா சண்டை போட்டா, சோ அதை வச்சுதான் நானும் முடிவு பண்ணேன் எனக்கு பாடி கார்டா இருக்கணும்னா அது அவளால மட்டும் தான் முடியும்னு சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு சண்டை கத்து கொடுத்ததெல்லாம் இவர் தான் போல, அதனாலதான் இவங்க இப்படி சொல்றதை கேட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. இப்படி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வரா. அப்பா அப்பா இவனையாப்பா இங்க விட்டீங்க, இவன் ஒரு கெட்டவன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் நேற்று மீட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் தப்பான இம்ப்ரெஷனோடய மீட் பண்ணிருப்பாங்க. சோ அதனால தான் நம்ம ஹீரோயினும் முடிவு பண்ணிட்டா இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சொன்னதை கேட்டு அவளோட அப்பாவும், டே என் பொண்ணுகிட்டே நீ தப்பா நடந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு அவர் பயங்கரமா சுத்திட்டு இருக்காரு. இந்த பழைய காலத்துலாம் நாடகம் நடிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான். டேய் ஒழுங்கா நீங்களே இந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்லைன்னா நான் உங்களை கொன்றுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த கத்தியை மூஞ்சிக்கிட்ட விட்டு ஆடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்றான். சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் சொல்ல வரது என்னன்னா அப்படின்னு மாதிரி அவன் சொல்ல வரான். ஆனா இவர் அதை கேட்கற மாதிரி தெரியல. இவங்க கொண்டு வந்த அந்த பழக்கூடையை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வெளியே போடுறான். அப்போ ஒரு தர்பூசணி அதுல இருந்து உருண்டு போகும். இதை பார்த்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் அதை ஓடி போய் எடுப்பான். சோ வந்த வேலை எதுவுமே உருப்படி ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது, நம்ம ஹீரோவோட தாத்தா இருக்காருல்ல அவரு நம்ம ஹீரோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லி ஒரு 4-5 ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருப்பாரு போல. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இந்த இடத்துல தான் சுத்திட்டு இருக்காங்க. சோ இவனுங்க கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறான். இவன் உள்ள வந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வேற அவளோட ஹெட்டை வாஷ் பண்ணிட்டு இருப்பான். சோ யாருக்குமே தெரியாம இவன் நைஸா வந்த மாதிரியே வெளியே போயிடலான்னு பார்க்கும்போது லைட்டா ஒரு சத்தத்தை ஏற்படுத்துவான். உடனே நம்ம ஹீரோயினும் அவளோட அம்மா தான் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எனக்கு வந்து இந்த முடியை லைட்டா வாஷ் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோவுக்கும் வேற வழி தெரியல, மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி டப்பாவை எடுத்து மேல அப்படியே தண்ணி ஊத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தண்ணியும் முடிஞ்சு போயிடும். அவளும் போதுன்னு சொல்லிடுவா. இவன் அப்படியே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்ப்பான். ஆனா கடைசியில நம்ம ஹீரோயின் கிட்ட மாட்டிக்குவான். டேய் நீ இங்கே தங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு வருவா. அப்போ தெரியாம அவன் மேலேயே விழுந்துருவா. சோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வந்துருவாரு. பார்த்த உடனே என் கத்தி எங்க அப்படின்னு மாதிரி கேட்பாரு. சோ ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது ஒன்று தப்பாவே நடந்துருது. அதுல நம்ம ஹீரோ வந்து ஒரு தப்பானவன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட நிலைமை எக்ஸ்பிளைன் பண்ணி, நான் இந்த இடத்துல தங்கணும், சோ அதுக்காக எனக்கு வாடகைக்கு வீடு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸ்டார்டிங்ல இவங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதிகமா பணம் தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இவங்க ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பணம் தரதுக்காக அவனோட டெபிட் கார்டு எல்லாம் கொடுக்குறான். ஆனா அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட தாத்தா இருக்காருல்ல அவரு நம்ம ஹீரோவோட டெபிட் கார்டு எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாரு. எப்படியா இருந்தாலும் அவன் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு இவன் மேல ஒரு சந்தேகம் இருக்குல்ல, இவன் நம்மள ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போ கன்ஃபார்மா சொல்லிட்டு இருக்கா. அங்க பாருங்க அவனோட கார்டு கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. சோ இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவன் நம்மள ஏமாத்திட்டு இருக்கான், தயவு செஞ்சு அவனை வெளியே அடிச்சு துரத்துங்க அப்படின்னு மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்றான். ஆனா அவனும் அதை அட்டென்ட் பண்ணல. சோ வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனோட கையில வந்து ஒரு வாட்ச் போட்டிருப்பான். சோ என்கிட்ட இப்போ பணம் இல்ல, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, அதுக்கு பதிலாக என்னோட வாட்சை வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஜிங்கோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே அதை இழிச்சுக்கிட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்கல, எப்படியாவது அவனை இந்த இடத்தை விட்டு அடிச்சு துரத்திடணும் அப்படின்னு மாதிரி தான் பாத்துட்டு இருப்பா. இந்த கோவத்துல இவ இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினோட ரூமை கேட்கறான். இதை பார்த்துட்டு அவ இன்னுமே கோவப்படுறா, என்னால இதை தர முடியாது அப்படின்னு மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவ அப்படிதான் கத்திட்டு இருப்பா, அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, நீங்க இந்த ரூம்குள்ள போயிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். ஹீரோயின் எனக்கு பாடி கார்டா வந்தா அவ எப்படிலாம் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ எப்பயுமே என் கூட தான் இருக்கணும், என்னை விட்டு ஒரு அடி கூட தள்ளி போக கூடாது, அப்போ நீ குளிக்க போகும்போது கூட நான் பின்னாடியே வரணும், ரூல்ஸ் படி பார்த்தா நீ வரணும் தான், இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சம்பளமும் நம்ம ஹீரோயினுக்கு இந்த வேலைக்கு நிறைய தரேன்னு சொல்றான். சோ இது எல்லாத்துக்கும் இவங்களும் ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இந்த பிளேஸ் சுத்தமா செட் செட் ஆகல. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு கதவு உடையுது. அதுக்கப்புறம் இவன் பிரஷ் பண்ணலான்னு போகும்போது கூட அதுல பேஸ்டே இல்ல. நம்ம ஹீரோயினும் அதை எடுத்து தரன்ற பேர்ல கண்ணாடி எல்லாம் அடிச்சு விடுறா. சோ இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடியில ஒட்டிட்டு இருக்கிறதே நம்ம ஹீரோவுக்கு வாரி தரா. அப்படியே நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாறி இருக்கும், என்னடா இது இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களான்னு போகும்போது அங்க நிறைய டெஸ்ட் இருக்கு. சோ இப்படி நம்ம ஹீரோவுக்கு இந்த இடமே ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா பணக்கார விட்டு பையன் ஏசிலேயே வளர்ந்துருப்பான். சோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தங்கும் போது அவனுக்கு செட் ஆகாது இல்ல. அதெல்லாம் சமாளிச்சு இவன் தூங்கிட்டு இருந்தாலும் காலங்காத்தால ஏதோ ஒரு பாட்டை போட்டு இவனை எழுப்பி விட்டுறாங்க. ஏன் பாட்டு போட்டு எழுப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நாங்க காலையில சீக்கிரமா எந்திரிச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி நம்ம சும்மா தானே இருக்கோம், இவங்களோடையாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாக்கிங் போறோம். ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோ மேல தொட்டு தொட்டு பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி தான் தினைக்கும் எக்ஸசைஸ் போனோம், அப்பதான் உடம்பு ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினா அந்த கையை எடுத்து, அப்பா அவருக்கு தான் அலர்ஜி நோய் இருக்குன்னு தெரியுது இல்ல, சோ அதனால அவரை டச் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஓ அப்படியா, சாரி சாரிப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அவனுக்கு இப்போதைக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸையும் ஒரு பார்சல்ல அனுப்பி விட்டு சொல்றான். அவனும் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ஒரு பாக்ஸ்ல போட்டு கொரியர்ல அனுப்பி விட்டுருவான். அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட தாத்தா ஆளுங்க இவனை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோவை பத்தி கேட்பாங்க. டே உண்மையை சொல்லு, ரோம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இவனும் எவ்வளவு கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து இவனோட போனுக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணுவான். உடனே அதை ஒரு பொண்ணு வாங்கி, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, உங்களை நம்பி எவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கு, எவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஆனா அதெல்லாம் நீங்க விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கேட்டுட்டு இருப்பா. இங்க பாரு, இந்த விஷயத்த தாத்தா கிட்ட சொல்லு, நீங்க என்னதான் பண்ணாலும் சரி மறுபடியும் என்னால அந்த கம்பெனில பொறுப்பேத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவான். அப்புறம் இவனோட ஸ்பை யாரோ ஒருத்தங்க இந்த இடத்துல இருப்பாங்க போல. அவங்க வந்து இப்போ நம்ம ஹீரோவுக்கு என்ன மெசேஜ் பண்றாங்கன்னா, உங்களோட நம்பரை வச்சு நீங்க இருக்கிற இடத்த ட்ராக் பண்ண வாய்ப்பு இருக்கு, சோ அதனால உங்களோட மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவனும் அதை பண்ணிடுறான். அப்புறம் இவனோட அசிஸ்டன்ட் அனுப்பின அந்த பார்சல் இங்க வந்துருது. அதுல நம்ம ஹீரோவுக்காக ஒரு ஏடிஎம் கார்டும் இருக்கு. இது நம்ம ஹீரோவோட பர்சனல் ஏடிஎம் கார்டு. ஸோ அதனால இந்த ஏடிஎம் கார்டை அவனோட தாத்தாவால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. இந்த ஏடிஎம் கார்டில் பணம் இருக்கு, அதை நான் தான் வெளியே போய் எடுக்கணும். ஸோ எனக்கு பாதுகாப்பாக உங்களோட பொண்ணு அனுப்பி வைங்க, ஏன்னா எனக்கு இருக்கிற டிசீஸால என்னால் வெளியே தனியாலாம் போக முடியாது, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அதுக்கு முடியாதுன்னு சொல்றான். இருந்தாலும் பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோயினை அனுப்பி வைப்பாங்க ஹீரோ கூட அவனை பாதுகாக்கிறதுக்கு. நம்ம ஜிங்கும் விருப்பமே இல்லாம தான் ஹீரோ கூட போவான். அப்போ இவன் தாத்தாவோட ஆளுங்க கண்ணில் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு போறான். பஸ்ல இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து முடியாது, ரொம்பவே கஷ்டப்படுவான். ஏன்னா பக்கத்துல இருக்க எல்லாருமே அவனை இடிக்க ட்ரை பண்ணுவாங்க. சோ அதனால அப்படியே அவனுக்கு டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பஸ்ல வந்ததே கிடையாது. சோ இவன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினாலையும் சும்மா இருக்க முடியல. வேற வழி இல்லாம அவனை அப்படியே பாதுகாக்கிறான். அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல இறங்குவாங்க. ஆனா ஏடிஎம் எங்க பக்கமா இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. நம்ம ஹீரோ அதுக்காக என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட மொபைலை வாங்கி அப்படியே ஏடிஎம் எங்க பக்கமா இருக்குன்னு சொல்லி தேடிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயினும் அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருப்பான். அந்த நேரத்துல அவ என்ன யோசிப்பானா, இவன் யாருன்னே தெரியல, ஆனா இவனை நம்பி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ஒருவேளை இவனை கடத்திட்டு போறானா, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் இவனை பார்த்த வரைக்கும் இவன் ஒரு தப்பான ஆள் மாதிரி தான் தெரியுது, பேசாம நம்ம இவனை அடிச்சுட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வெப்பன் எல்லாம் எடுக்கிறான். கடைசி நேரத்துல அடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பிடுறான். அதனால இவ்வளவு எதுவுமே பண்ணாம விட்டுருவா. அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஏடிஎம் கார்டை கொடுத்து பின் நம்பரையும் சொல்றான், போய் பணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு போய் எடுப்பா. அப்போ அந்த இடத்துல அவனோட அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை இன்னும் தப்பா நினைச்சுக்கிறான், இவன் ஏதோ ஒரு தப்பான தொழில் பண்றான், அதனாலதான் இவ்வளவு பணம் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் நிஜமான ஒரு பணக்காரனா இருந்தா எதுக்காக எங்க வீட்டுல வந்து கஷ்டப்பட்டு இருக்கணும், அது மட்டும் இல்லாம இவன் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எல்லாம் வேற போட்டுட்டு இருக்கான். இந்த பணத்தையும் அவனா வந்து எடுக்காம என்ன வந்து எடுக்க சொல்றான். அது மட்டும் இல்லாம இவனோட நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் வியர்டா இருக்கு. சோ கண்டிப்பா இவன் ஒரு கெட்டவனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் நம்ம ஹீரோவை தப்பா நினைச்சுக்கிறா. அதனால மறுபடியும் அவனை அடிக்கிறதுக்காக அவளோட வெப்பனை எடுத்துட்டு பின்னாடியே போவா. கடைசியில பக்கத்துல போயிட்டு அவனோட தலையிலே அடிக்கிறா. அடிச்ச உடனே நம்ம ஹீரோவுக்கு பிளட் வந்துருச்சு. இதை பார்த்தாதான் இவன் மயங்கி விழுந்துருவாள்ல. சோ அப்படியே மயங்கி விழுந்துட்டா. தன்னை அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவ கீழே விழுந்து அடிபட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பிடிச்சிடறான். சோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு முடியுது. நல்லா இருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.